ஹாய், இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சேனலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அந்த சேனல் யாரு பார்த்தீங்கன்னா A2D. ஆக்சுவலி வந்து A2Dங்கிறது வந்து ஒரு டெக் சேனல் தான். சும்மா அந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறது, இந்த ஜியோவில் வந்து 10 ரூபாய்க்கு இது தராங்க, 10 ரூபாய்க்கு அந்த மாதிரி டெக் சேனல் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டாக கம்ப்யூட்டரை பற்றி சொல்கிற ஒரு டெக் சேனல். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்புக் M1 வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து ஒரு ஜிங்கிள்பிட் அப்படின்னு ஒரு வெப்சைட் சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லேப்டாப்பை வந்து நைன்டி தௌசண்ட் லேப்டாப், அது MRP பார்த்தீங்கன்னா 90,000. ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா 89 சம்திங் வந்து நினைக்கிறேன். அவங்க வந்து ஜிங்கிள்பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 82,000 வாங்க சொன்னாங்க. ஏன்னா நம்பவே முடியல. சரி, இதுவும் சும்மா எப்பயும் போல் மற்ற டெக் சேனல் பண்ணுற மாதிரி ஒரு உருட்டுகள் நினச்சேன். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். நான் பார்த்தீங்கன்னா Moto E7 Plus அப்படிங்கிற ஒரு மோட்டோ ஃபோனை வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மாவோட ஃபோன் வந்து உடஞ்சி போயிடுச்சு. சரி, அதுக்கு நம்ம ஃபோன் புதுசாக வாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து நான் வச்சிருந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா Moto E7 Plus Moto G10 Pro வச்சுருந்தேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல வந்து அந்த Moto E7 Plus வந்து அவைலபிள் ஸ்டாக் இல்லைன்னு வந்துடுச்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்டாக் வர கேட்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்து இவங்க சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் நான் ரெக்வஸ்ட் கொடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி இந்த ஃபோன் கொடுத்து பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து மொட்டையாக வந்து இந்த ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க டைரெக்டாக எனக்கு கால் பண்ணி தமிழ்லேயே வந்து, ப்ரோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எனக்கு இல்லை, ப்ரோ நீங்கள் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி மெனக்கிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அங்கேயே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெப்சைட்டில் போட்டுருந்தேன். தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, சொல்லலாம் வேற ஃபோனை வந்து கூட சொல்லிட்டு Moto G10 Pro போட்டேன். ஆக்சுவலி அது ஃப்ளிப்கார்ட்டை பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா, இங்கே வந்து எனக்கு 9,500 வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் கோட் பண்ணுறேன். அதில் வந்து உங்களை வந்து இப்போ வந்து இதில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களா, Moto G10 Pro 10,500 ரூபா, ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலி கிரே கலர் மாடல், இந்த ஃபோன் வந்து கிரே கலர் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து தான் போட்டாங்களா, அதே இருங்க. நேற்று வந்து நான் ஜிங்கிள்பிட்டில் போயிட்டு இந்த Moto G10 Pro ஃபோனை வந்து நான் வந்து பிட் பண்ணி வச்சுருந்தேன். ஐ மீன் கம்மியாக காசு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து எனக்கு ப்ரைஸ் கோட் பண்ணாங்க, கரெக்டாக இருங்க, ரெண்டு பேர் ப்ரைஸ் கோட் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து 9,900 வந்து கோட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிலர் வந்துட்டு 9,200 வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கோட் பண்ணாங்க. இது ஆக்சுவலி நேற்றே வந்துருச்சு, நான் இதே வீடியோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து அதை இந்த இன்னைக்கு தேதி கம்பேர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் அதே ஃபோன் வந்து இங்கே வந்து 900 ரூபா. ஆனால் என்ன இங்கே ஒரு பிரச்சனைனா இது கலர் மட்டும்தான் வந்து ப்ளூ கலராக போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பேக் கேஸ் போட்டதை வந்து தெரிஞ்சுக்காது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1,300 ரூபா வந்து நமக்கு வந்து கம்மியாக கிடைக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணுற யூடியூப் சேனல்ஸுக்கோ இல்லை அந்த மாதிரி இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கும், நீங்கள் உங்கள் கணக்கு மாட்டோம், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபோன் வந்ததுக்கப்புறமா அந்த ஃபோன் எப்படி சொல்லி அதையும் உங்களுக்கு இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஐ மீன் ஃபோன் ஆர்டர் பண்ணல, ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோன் கை கிடச்சதுக்கப்புறமா அந்த ஃபோன் எப்படி இருக்குது, நம்ம இது வாங்குறதுக்கு ஒர்த்தா, ஐ மீன் நல்லா இருக்கா, இல்லை ஜிங்கிள்பிட் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைனலி ஃபோன் வாங்க போகிறோம் 2 நாள் கழிச்சு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபோனை பார்த்து இந்த ரேட்டை கோட் பண்ணது வந்து 2 நாளைக்கு முன்னாடி. எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், வாங்கலாமா, எங்கள் அம்மா வந்து அப்பா வாங்கலே போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசி எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மாட்ட வந்து செய்யணும் கடைசியில் ஒத்துக்கு வச்சுட்டேன். இப்போ நம்ம வாங்க போகிறோம், வாங்க. எப்படியோ வாங்கியாச்சு. ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா சொல்ல மாதிரி நமக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா நான் அட்ரஸை மாற்றி கொடுத்துட்டேன். அட்ரஸை மாற்றி கொடுத்துருந்தா என்னோடய பழைய வீட்டு அட்ரஸில் வந்து நான் அந்த ஃபோன் வர மாதிரி ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, அட்ரஸை மாற்றலான்னு போய் மாற்ற போனால் என்னால் வந்து அட்ரஸை மாற்ற முடியல. சரி சொல்லிட்டு அவ்வளோதான், கதை முடிஞ்சது, நம்மளால் வாங்க முடியும் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு கஸ்டமர் கேட்க கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி மாற்றுன்னு சொல்லி சொன்னாங்க, லைன்லேயே சொன்னாங்க. நான் மாற்றி பார்த்தேன், என்னால் மாற்ற முடியல. சரி, இப்போ என்னால் மாற்ற முடியல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணால் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதாவது ஜிங்கிள்பிட்டோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட டெலிவரி பண்ணுறப்ப டெலிவரியில் வந்து நாங்கள் இங்கே அனுப்பும்போது நாங்கள் வந்து அதில் வந்து என்ன மாற்றுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்பவே முடியல.
சரி ஏதோ நடக்கும்னு சொல்லிட்டு சரி என்ன நடக்கும் பாருங்க சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன், பேர் நான் எங்கள் அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணேன். அவங்களுக்கு இப்போ வீடியோ ரெண்டு ஆட்டமாக ஆட் பண்ணுறேன் சொன்னேன். ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருந்துச்சுங்க. ரெஸ்பான்சிவ்னா நீங்கள் இப்போ சொன்ன இப்போ ஹாய் சொன்னீங்கன்னா வித்தின் 30 செகண்ட்ஸ் அவர் ரிப்ளை பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் வந்து சொல்ல தெரியல, ஆனால் வந்து சர்வீஸ் வந்து அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. இன்னும் கைக்கு ப்ராடக்ட் வரல, அது மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண அதாவது உங்களுக்கு நம்ம காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு என்னோடய பேரை வந்து 11:09 அனுப்பியிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? அனுப்பியிருக்கேன், பேர் அட்ரஸ் அனுப்பிட்டேன். அவங்க நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். பார்த்து 3 times தெரியுதுங்களா? 11:00 தான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். 11:26 தான் பேமெண்ட் பண்ணேன். பண்ணதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து சரி ப்ரோ நாங்கள் வந்து மாற்றினு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வெப்சைட்டில் வாங்குறமே எனக்கு கரெக்டாக அட்ரஸ் மாற்றி போட்டானே எனக்கு. நான் திருப்பி வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து என்னோட நோட்ஸில் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மாற்றுறேன், எந்த கவலையும் படாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இந்த பைத்தியம் பாடு ஏதோ கேங்க சொல்லிட்டு இந்த அட்ரஸ் தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓகே பண்ணி சொன்னேன். அப்புறம் வந்து நாங்கள் மாற்றின்னு சொன்னாங்க. டைம் இந்த டைமிங் பாருங்களேன், அவங்க ரிப்ளை பண்ண டைமை பாருங்க. இங்கே நான் 11:20 சொல்லியிருக்கேன், அவங்க உடனே பண்ண 11:20 வந்து நாங்கள் மாற்றிட்டோம் உடனே. அவங்க ரொம்ப சொல்கிறது சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ப்ராடக்ட் வந்து கைக்கு வரல, பட் நான் ப்ராடக்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய்.